Hi friends, I am Mohan from Krishoba Academy. So in the video, we will see the 10th new Tamil book. We will see the 10th new Tamil book. We will see the Tamilargalin' Aram, Tattuvam, Sindhanai, and the Tamil book. We will see the Tamil book. We will see the Tamil book. So, வாழ்க்கை அப்படிங்கிற பாதையில பெரு வழி எதை எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அறம், அந்த வழியா தான் நம்ம வாழ்க்கையை வழி நடத்தணும். ஸோ அதன் அதன் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரு வழின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடம் சங்க இலக்கியங்களில் அறம். ஸோ தமிழர்களின் மிகப்பெரிய ஒரு சொத்து அவங்களோட குணம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அறம்னு அர்த்தம். அறம்னா என்ன அப்படின்னா அறமுங்கிறது எல்லாம் கலந்தது தான். நமக்கு எது முக்கியம், எது நமக்கு எது நல்லதுன்னு இல்லாமல் அனைவருக்கும் எது நல்லது, எது நீதி, எது நம்மளோட பண்பாடுன்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அறம். ஸோ சங்க இலக்கியங்களில் அந்த அறம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேசும். நிறைய விருந்தோம்பல், சரிங்களா, விருந்தோம்பல் எப்படி இருந்துச்சு, போரில் நம்ம கடைபிடித்த அறம் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். தமிழர்கள் பொருள் ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர், இல்வாழ்க்கையை அறவாழ்க்கையாக கொண்டனர், உலகே பரிசாக கிடைத்தாலும் பழி தரும் செயல்களை செய்ய மறுத்தனர், சங்க காலத்தில் அறத்தை மனிதன் உறவின் மையமாக கொண்டிருந்தனர், சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்ககால அறம். சமய கலப்பு, இந்து இதை பண்ணணும், இந்து தர்மத்தில் பிறந்திருந்தா இதை பண்ணணும் அப்படி இல்லை, மனிதனாக பிறந்திருந்தா இதை பண்ணும் அப்படின்னு கூறினதான் வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய அறம். நீ எந்த மதமாக வேண்டாயிரு, ஆனால் மனிதன் எந்த உலகத்தாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மனிதன்னு பிறந்தால் இதை பண்ணுன்னு சொன்னதான் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால அறம். சரிங்களா, மனிதன் தனியானவன் அல்லன், அவன் சமூக கடலின் ஒரு துளி, அவனுக்குள்ளே சமூகம், சமூகத்துள்ளே அவன். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியால் இல்லை, சமூகம்தான் ஒரு மனிதன், மனிதன் தான் சமூகம். ஸோ மனிதன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றோடையும் எல்லாத்தோடையும் தன்னோட இணைச்சிக்கிட்டு வாழும்போது தான் அவனோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அந்த அறத்தை மனிதன் எப்படி அந்த மகிழ்ச்சியாக வாழணும்னா நம்ம அறம் செஞ்சால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஸோ அந்த அறம் வந்து என்ன அப்படிங்கிறத இந்த பாடம் பேசும். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களை காலத்தை அறநெறி காலம் அப்படின்னு சொல்லலாம். சங்க இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு தொகை பத்து பாட்டு வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள் அகப்பொருள் ரெண்டையும் பேசும். சங்க காலத்திற்கு பின்னாடியே வந்த நூல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள் தான், அறநெறி காலம் தான். அந்த காலம் எல்லாமே அறநெறி காலம், எல்லா நூல்களும் அறத்தை பற்றி தான் பேசும். இது நல்லது, இது நல்லது, இது கெட்டது, இது கெட்டதுன்னு தான் பேசும். ஸோ அறநெறி கால அறங்கள் சமயம் சார்ந்தவை. அந்த பின்னாடி சங்க காலத்திற்கு அப்புறம் பின்னாடி வந்த நூல்கள் எல்லாமே சமயம் சார்ந்தது, வைணவமோ சைவமோ இந்து மதத்தையோ அதை பற்றியோ பேசக்கூடியது. ஸோ சங்க காலத்தில் இந்து மதம்னே ஒன்று கிடையாது, சைனம் சைவம் வைணவம் முருக வழிபாடு இதை தான் தான் இருந்துச்சு. ஆனால் சங்ககால அறங்கள் இருக்கு இல்லையா அந்த முன்னாடி, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயல்பானவை. நீ சாமி கும்பிட கும்பிடாத, இந்த சாமி கும்பிட அந்த சாமி கும்பிட அதெல்லாம் இல்லை, வாழ்க்கைனா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இது சொல்லியிருந்துச்சு. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் அர்னால்ட். இது கொடுத்துட்டு யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அர்னால்டுனா பாடி பில்டர் அர்னால்டு இல்லை, இவர் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர் அர்னால்ட். சங்ககால வாழ்க்கையிலிருந்து உருவான அறங்களே சங்க இலக்கியங்களில் பதிவு பெற்றுள்ளன. அதாவது நம்ம வரலாற்று புத்தகங்களை வந்து நம்ம படித்தோம்னா முந்தையவர்களின் வரலாற்றை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ சங்க இலக்கியங்களில் அறம் இருக்குதுன்னா அறம் செஞ்சு வாழ்ந்திருக்காங்க, அதனால தான் அதை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ சங்ககால அறங்கள், சங்ககால அறங்கள்டிருந்து தான் சமயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது போணுச்சு. சரிங்களா, இப்போ எந்த மாதிரியான அறங்களை தமிழர்கள் மேற்கொண்டான்னு பார்க்கலாம். அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை, ரொம்ப இந்த பாடத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் தான் இதாங்க. அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை, அதாவது நம்ம ஒருத்தருக்கு பிச்சை போடுறோம் அப்படின்னா எதுக்கு போடுவோம், புண்ணியம் கருதி போடுவோம். இந்த ஜென்மத்தினாலும் நம்மளுக்கு எப்பயாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிச்சை போடுறோம், இல்லை ஏதாவது உதவி பண்ணுறோன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா வணிக நோக்கு அப்படிங்கிறாங்க. வணிக நோக்குன்னா நான் ஒன்று கொடுத்து ஒன்று பெறது, எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, நான் வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அறம். இந்த மகாபாரதத்தில் கர்ணன் ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாங்க, அதாவது கொடுத்து கொடைக்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவர் தான் ஒரு சிம்பிள் மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியாக அவர் எப்படி கொல்ல முடியும், அவரை வந்து குத்திடுவாங்க, அவர் வந்து குத்துகிற கொலையிறமாக கிடைக்கும்போது அவர் சாவ மாட்டார், ஏன்னா அவர் பண்ண புண்ணியங்கள் அவரை பாதுகாத்துக்கும். எல்லாமே எதுக்கு பண்ணுறாங்க, புண்ணியத்துக்கு குலச்சிரும். அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், ஒரு வயதான ஒரு பார்ப்பனராக மாறி ஒரு சாமியாராக மாறி வந்து எனக்கு நீ பண்ண புண்ணியத்தை கொடுன்னு ரத்தத்தை கொடுத்து புண்ணியத்தை கொடுத்து செத்துருவார்.
எல்லாரும் எதுக்கு பண்ணுறாங்க? புண்ணியத்துக்கோசரம் பண்ணுறாங்க. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா வணிக நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது. இந்த பிறப்பில் நான் அறம் செஞ்சால் இதை அந்த பயனை அடுத்த பிறப்பில் நாம் வந்து பெறலாம் அப்படிங்கிறதே ஒரு வணிக நோக்கம், கொடுத்து வாங்குற மாதிரி அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை அணிகன் ஆயல்லன். இம்மை செய்தது, இன்று நாம் செய்தது மறுமைக்கு, மறுபிறவியில் வந்து நமக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி அறவிலை வணிகன், அறத்தை வணிகம் செய்யக்கூடிய வணிகன் ஆய் அல்லன். ஆயினா யார்? அந்த கடையேழு வள்ளல்ல ஒருத்தரான ஆய் அப்படிங்கிற மன்னன், அவன் அல்லன் அப்படின்னு புறநானூறு சொல்லுது. அதில் யார் சொல்கிறாங்க? ஏனிச்சேரி முடமோசியார் ஆயை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க, ஆய் அந் மன்னனை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தரும். பிச்சை போடுறோமா? போ, நல்லா சாப்பிடுந்தான் போடணும். இச்சை போட்டால் நமக்கு யாராவது புண்ணியம் கிடைக்குமாங்கிற மாதிரி செய்யக்கூடாது. அதுதான் மேன்மை தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை. அரசியல் அறம். சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களை முதன்மைப்படுத்தி கொடுதல். ஏன் அப்படின்னா, ஒரு அரசன் நல்லா இருந்தால் அந்த மக்களும் நல்லா இருப்பாங்க. அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. ஸோ அரசன் அறம் தவறாது நடந்துக்கணும் அப்படிங்கிறத சங்க இலக்கியங்களில் எல்லா பாக்களையுமே சொல்லியிருக்காங்க. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், அறநெறி பிழையா திறநெறி மன்னன். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அரசன், அரசோட முதன்மையான ஒரு பணி என்ன? அறநெறியோட நடந்துக்கிறது. அறநெறி பிழையா திறநெறி மன்னன். அறநெறி பிழையாத மன்னன், திறமையான மன்னன். மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற கொடைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மன்னன் உட்காரும்போது அவர் மேலே வந்து ஒரு கொடை இருக்கும். பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க, சரிஞ்சு விடும்போது டப்புன்னு பிரகாஷ் குடிப்பார்ல ராணா மேலே, அதுதான் வெண்கொற்றை கொடை. ஸோ அதுவும் மன்னனோட கையில் இருக்கிற செங்கோலும் நேராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நேராக இருந்துச்சு, நேராக இருக்குன்னா யார் பக்கமும் சாயாமல் நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான். நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பது. நீர், குளம், கம்மாயெல்லாம் தூர்வாரி, ஆறெல்லாம் தூர்வாரி, அணையை கட்டி நீர்வளத்தை பெருக்கி அதன் மூலமாக வேளாண்மை செய்து உணவு பழக்கம் செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அரசின் கடமையாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும். வயசானவன், நல்லவன், கெட்டவன், நமக்கு வேண்டியவன், வேண்டாதவன் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. குற்றத்தை ஆராய்ஞ்சு எது தப்போ எது ரைட்டோ அதன் பிரகாரம் நீதி வழங்கணும். யார் சொல்லியிருக்காரு? ஊன் பொதி பசுங்குடையார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசனுக்கு ஆட்சி செய்வதற்கு அமைச்சர்களும் இருந்திருக்காங்க. ஸோ அமைச்சர்களை பற்றியும் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காத்தல் அமைச்சர் கடமை. நல்லதும் கெட்டதும் ஆராயறதும் அன்பு செலுத்துறதும் அறம் அறத்தோடு நடந்துகிறதும் காத்தலும் அமைச்சரின் கடமை. மன்னருக்கு உதவி செய்து அமைச்சரின் கடமைன்னு சொல்லியிருக்கு மதுரை காஞ்சி. அதே மதுரை காஞ்சி என்ன சொல்லியிருக்கு அமைச்சர்களை பற்றி? செம்மை சான்ற காவிதி மாக்கள். செம்மையாக நீதி காத்த மக்கள் யார்? அமைச்சர்கள் அப்படின்னு மாங்குடி மருதனார் சொல்லியிருக்கார். மாங்குடி மருதனாலும் மதுரை காஞ்சினாலும் ஒன்று தான். மதுரை காஞ்சி எழுதியவர் மாங்குடி மருதனார். சரிங்களா? அறம் கூறும் அவயம் கோட்டு. அப்போல்லாம் கோட்டுன்னு தனியாக ஒன்று கிடையாது. மன்னனோட அந்த உட்காந்துருக்கார்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அறம் கூறும் அவயம். மன்னர் வந்து அங்கே உட்காந்து எது நல்லது கெட்டது, எது எவனுக்கு எது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அந்த அவயம் பற்றி சங்க இலக்கியங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. அறம் அறக்கண்ட நெறிமான அவயம் எதில் சொல்லியிருக்கு? புறநானூரில் சொல்லியிருக்கு. அறங்கூறும் அவயம்னா மன்னவனோட அந்த ஆட்சி செய்கிறாள் அந்த ரூம்பு. நீங்கள் பழைய படத்துலலாம், சாமி படத்தில், பழைய படத்துலலாம் பார்த்துப்பீங்க, வரிசையாக அமைச்சர் உட்காந்துருப்பாங்க, மேலே வந்து மன்னன் உட்காந்துருப்பாரு, எந்த குறையாக இருந்தாலும் அங்கே நடுவில் வந்து சொல்லுவாங்க. அதுதான் அறங்கூறும் அவயம். உறையூரில் இருந்த அவயம் அணிச்சிறப்பு பெற்றது. திருச்சி பக்கத்தில் உறையூர். அதே மாதிரி மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அங்குள்ள அவயம் துலாக்கோல் போல நடுநிலை. துலாக்கோல் அப்படின்னா தராசு. தராசில் நீங்கள் ரெண்டு பக்கமும் சரியாக எடையை வச்சாதான் அது நேராக நிற்கும். நீங்கள் கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாது, அசையாது. ஆடு அசையும், ரெண்டு பக்கமும் ஆனால் சமமாக தான் அது நீதி வழங்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா துலாக்கோல் தராசு. போரறம். நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போர் புரியறதிலும் தமிழர்கள் அறநெறியை பின்பற்றினார்கள். போர் அறம்னா என்ன? நம்மளோட வீரம் இல்லாத கோழைகிட்ட போரிடக்கூடாது. பின்னாடி ஒருத்தன் பயந்து புறமுதுகிட்டு ஓடிட்டானா அவனை கொல்லக்கூடாது. வயசானவங்களை தாக்கக்கூடாது, குழந்தைங்களை தாக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி பசுவை துன்புறுத்தக்கூடாது. பார்ப்பனர் ஆயிருங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா போர் தொழில் அவங்களுக்கு தெரியாது, அவங்கள துன்புறுத்தக்கூடாது.
பெண்கள், குழந்தைகள், நோயாளர்கள், புதல்வரை பெறாதவர்கள். நீ ஒருத்தன் தாக்கிட்ட அவனுக்கு அம்மா அப்பா பசங்க இல்லைன்னா அவனை யார் பார்த்துக்குவா? ஸோ அவங்களையும் எந்த தீங்கும் வராமல் போர் புரியுது தான் வந்து பார்த்தீங்கன்னா அறம். போர்லேயும் தமிழர்கள் அறத்தை காத்தாங்கன்னு ஒரு புறப்பாடல் சொல்லியிருக்கு, புறநானூற்று பாடல் ஒன்று. அதே மாதிரி தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வக்கூடாது என்பது ஆவூர் மூலங்கிலார். உனக்கு ஈக்குவலான ஒருத்தவன்ட்ட தான் சண்டை போடணும், மன்னன் மன்னன் தான் சண்டை போடணும், போர் வீரர்கள் போர் வீரர்கிட்ட தான் சண்டை போடணும், குதிரையை வச்சு குதிரையில் போகிறவங்க குதிரைகிட்ட தான் சண்டை போடுவாங்க, தன்னோட வீரமானவன்ட்ட தான் சண்டை போடணும், தன்னோட வலிமை குறைந்தவன்ட்டு சண்டை போடக்கூடாது. அந்த காலத்தில் போர் எப்படி நடக்கும்? ஊருக்குள்ளெல்லாம் வந்து தாக்க மாட்டாங்க, ரெண்டு பேத்துக்கும் பொதுவான ஒரு கிரவுண்டில் தான் போர் நடக்கும். எந்த பழைய படத்தை பார்த்தீங்கன்னாலும் மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், எந்த படத்தை எடுத்துனாலும் போர் ஊருக்குள்ளே நடக்காது. இப்போ மாதிரி வந்து ஊருக்குள்ளே குண்டு போடுறது, ஹாஸ்பிட்டலில் குண்டு போடுறது அப்போல்லாம் கிடையாது. போர்லேயும் அறமே தமிழர்கள் பின்பற்றினாங்க. ஆனால் இப்போ அந்த போர் அறம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான். எரியவரனோட முன்னாடி போய் தான் நீங்கள் எரியணும், எரியாதவர் முன்னாடி போய் நீங்கள் எரியக்கூடாது அப்படின்னு புறநானூறு சொல்லியிருக்கு. சரிங்களா? கொடை, கொடையும் நாம் பின்பற்றிய அறச்செயல்களில் ஒன்று. வீரத்துக்கு எந்த அளவுக்கு பெயர் பெற்ற தமிழர்கள் தமிழ்நாடோ அதே அளவுக்கு கொடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெயர் பெற்று. கொடைனா வள்ளல், பின் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது. ஒரு மனிதன் தன்னோட மகிழ்ச்சியை மறந்து மற்றவர்களோட மகிழ்ச்சியை நாடும்போது தான் மேன்மை நிலை அடைகிறான், அதுதான் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அரசர்களும் கொடை கொடுத்து மகிழ்ந்தாங்க. எப்படி வீரத்தால் நம்ம பேர் வந்து நிலைச்சு நிற்கணும், அதே மாதிரி கொடுத்தும் நம்ம பேர் நிலைச்சு நிற்கணும்னு ஆசைப்பட்டாங்க. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. செல்வத்து பயனே ஈதல், ஒரு செல்வம் நம்ம இருக்குன்னா அது எப்போ பயன்பெறும்? மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அப்படின்னு சொன்னது யார்? மதுரை கணக்கு ஐயர் மகனார் நக்கீரர். இதில் புறநானூரில் இது நிறையா டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி, செல்வத்து பயனை ஈதல் எந்த நூலில் வந்திருக்குன்னு கேட்பாங்க. யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க, யார்? நக்கீரர். சரிங்களா? கொடையின் சிறப்பு வள்ளல் எழுவர் போடுவர், கடையல் வள்ளல்னு சொல்லுவாங்களா அவங்க தான். அவங்களோட சிறப்புகள் எது எது எந்தெந்த நூலில் சொல்லியிருக்காங்க? சிறுபானாற்றுப்படை, சரிங்களா, பெருஞ்சித்தனாரோட பாடல்கள், ஆற்றுப்படை இலக்கியங்கள், பத்துப்பாட்டில் ஆற்றுப்படை இலக்கு, திருக முருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, இதெல்லாம் என்னது? ஒரு மன்னனோட கொடை சிறப்பை பற்றி தான் சொல்லும். பதிற்று பத்து சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ளது. பதிற்று பத்து பத்து சேரர்களோட புகழை பற்றி சொல்லும். என்ன சொல்லும்? அவங்க அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். புறநானூற்றிலும் நிறைய கொடைப்பதிவுகள் இருக்கும். கொடைப்பதிவுகள்னால் ஒருத்தர் கொடுத்ததை பெருமையாக எழுதி வச்சுருக்காது. இந்த இது எல்லாமே ஏன் ஃபுல்லாக நான் வந்து கேப் விடாமல் பண்ணியிருக்கேன்னா எல்லாமே முக்கியம். யார் எதை பற்றி சொன்னாங்கன்னு தனித்தனியாக எழுதி வச்சிங்கன்னு. அரியணை என கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடைப்பெருமைகளாகவே பேசப்படுகின்றன. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியம், இது நமக்கு மட்டும்தான் அப்படின்னு வச்சிக்காமல் எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஸோ கிடைப்பதற்கு அரிய நெல்லிக்கனியை வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அவை கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த நெல்லிக்கனி சாப்பிட்டா நிறைய நாள் வாழலாம், அது அதிசய நெல்லிக்கனி, நாம் வாழணும்னு நினைக்காம தமிழ் வாழணும்னு சொல்லி அவை கொடுத்துருப்பாங்க. இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். யார்? கடையேழு வள்ளல்கள். வள்ளல்களை இல்லோர் ஒக்கல் தலைவன், இல்லோர் ஒக்கல் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தலைவன், பசிப்பினி மருத்துவன், பசியை பிணியாக கொண்டு அதை தீர்க்கக்கூடிய மருத்துவன் வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து ஆரம்பிக்கும். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தன் அப்படின்னு நக்கீரர் பாராட்டுறார். இருக்கிறதுக்கு பொருள் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம எடுத்து கொடுத்துருவாராம். சாப்பாடு யாராவது வந்து கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு இருக்கா இல்லையா நம்ம சாப்பிடுமா அதெல்லாம் யோசிக்காம அப்படியே எடுத்து கொடுத்தது அந்த மாதிரி. ஸோ வள்ளலின் இரவல், இரவலின் பொருள், வள்ளலின் பொருள், இரவலின் பொருள், கொடுக்குறவரோட வள்ளலோட பொருள், வாங்குறவங்களோட பொருள், வள்ளலோட வறுமை, வாங்குறவங்களோட வறுமை. சரிங்களா? வள்ளலின் வறுமை, இரவலின் வறுமை என்று குறிப்பிடுவர் யாரு? பெரும் பதுமனார். யாராரு, யாரை பத்தி குறிப்பிடுறாங்க, என்ன சொல்றாங்கன்னு தனித்தனியா நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அடுத்து, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். உலகமே இந்த உலகமே வறுமையில திருந்தாலும் கொடுப்பான், அதியன் கொடுப்பான் அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார், அதியமான் நெல்லிக்கனி, அந்த அதியன். சரிங்களா? இரவலர் தேடி வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆட்கோட்பாடு சேர்லாதினின் இயல்பு என்கிறார் நச்சவையார். கேட்டு யார் வரலனாலும் இவராக போய் தேடி போய் கொடுப்பாராம்.
யார்? ஆடுகோட்படு சேரலாதன் சொன்னவர் நச்சவையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர். மறுமைனா நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, வணிக நோக்கம் இல்லாதவன், மறுபிறவில் நமக்கு உதவும்னு நினச்சி கொடுக்காம அவராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாராம். யார்? பேகன். அதை பற்றி சொன்னவர் பரணர். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என கூறிய குமணன் தலை கொடுத்தார் குமண வள்ளல்னு சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா பெருந்தலை. எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நானே இப்போ காட்டில் ஒழிஞ்சிக்கிட்டுக்கிறேன், என் தலையை கொண்டு போனீங்கன்னா என்னது உங்களுக்கு எதிரி நாட்டு மன்னன் பரிசு கொடுப்பாங்க, ஸோ என் தலையை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு குமண வள்ளல். யார்? அவரை பற்றி பாடியது யார்? பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி. இவரும் ஒரு இந்த மலையில் இருப்பார் இல்லையா, சிறுமன்னர் அருமாரி அவர் தான் அவர் அப்படின்னு அவரை பாராட்டினது யார்? கபிலர். ஸோ யார் 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 யாரை பாராட்டிருக்காங்க தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுங்க. புற இலக்கியங்களில் மட்டுமின்றி அக இலக்கியங்களும் ஈதல் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. காதல் இது மானம் வீரம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈதல்லாம் என்ன கொடுக்கறத பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கு. ஈயாமை இழிவு கொடுக்காமல் இருக்கிறது இழிவு. இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடலாம் அப்படின்னு சொன்னது கலித்தொகை. கலித்தொகை அக இலக்கியம் சரிங்க. அதை ஈயாமை இழிவு கொடுக்காமல் இருக்கிறது கேவலம், கொடுக்காமல் வாழ்கிறதுக்கு நம்ம செத்தே போயிடலாம், இதெல்லாம் சொன்னது எது? கலித்தொகையில் சொல்லப்பட்டிருக்குது. வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை இலக்கியம் பதிவு செய்கிறது. புலவர்கள்லாம் பெரும்பாலும் அரசர்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த புலவர்களுமே என்னது கொடுக்குறவங்களாக தான் இருந்திருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார். புலவர் பெருஞ்சித்திரனார் அவரோட புலமே வந்து பார்த்திங்கன்னா புறநானூரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நாம் பார்க்கக்கூடிய அறம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உதவி. பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிறதுமே மிகச்சிறந்த அறம் தான் சரிங்களா. உதவி செய்தலை ஈழத்து பூதந்தேவனார் அப்படிங்கிறவர் உதவி ஆண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொடையாண்மை இறையாண்மை அப்படிங்கிற மாதிரி உதவி ஆண்மை நம்மளை தாண்டி மற்றவங்களை சந்திக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா மனிதன் அவனை மனிதனாக உணர்கிறான், எது முக்கியம் அப்படிங்கிறத உணர்கிறான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க மற்றவங்களோட துன்பத்தை தான் துன்பமாக போற்றி வந்து அறன் செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சான்றோருக்கு பெருமை அப்படின்னு சொன்னது யார்? நல்ல தோனார் சரிங்களா. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது அப்படின்னு சொன்னது யார்? நல்வேட்டனார். யார் யார் சொன்னாங்கன்னு பார்த்துங்க, கேள்விகள் வரலாம். சான்றோர் செல்வம் என்பது சேன்றோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே சான்றோர் செல்வம். ஸோ உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என பெருங்கெடுக்கோர் சொல்கிறார். அதாவது மற்றவங்க நம்ம உறவினர்னா யார்? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கெட்டு போக நாம் நல்லா வாழ்னா நம்மளோட பொலிவும் குறைஞ்சி போயிடும், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படிங்கிறது. இதே மாதிரி நிறைவரைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோயம். நிறைவடைகிறவனே செல்வன், அதாவது எல்லாத்தையும் கொடுத்து உதவி பண்ணுறவன் தான் செல்வந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதற்கப்புறம் வாய்மைனா என்னது? உண்மையை பேசுகிறது. வாய்மையும் மிகச்சிறந்த அறமாக இலக்கியங்கள் பேசுகின்றன. வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்படியேறியா வயங்கு சென்னா அப்படின்னு இலக்கியங்கள் குறிப்பிடுறது. அதாவது பொய் உண்மையை பேசக்கூடிய நான் தான் மற்றதெல்லாம் நாவே கிடையாது, நாக்கே கிடையாது, உனக்கு வாயே கிடையாது அப்படிங்கிறாங்கல்ல, உனக்கு நாக்கே கிடையாது, நாக்கில் நரம்பெல்லாம் பேசுகிறாங்கிறாங்கள அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இலக்கியங்கள் சொன்னதாக கொடுத்துருக்காங்க, ஆனால் இது யார் சொன்னதுன்னு கொடுக்கல. நாக்கு என்பது ஒரு உண்மையாலுமே நாக்கு என்பது ஒரு அதிசய திறவுகோள், துன்பத்தையும் கொண்டு வரும் இன்பத்தையும் கொண்டு வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிழையா நன்மொழி பிழை இல்லாத நன்மொழி அப்படின்னு வாய்மையை என்ன எந்த நூல் குறிப்பிடுகிறது? நற்றினை. அதே மாதிரி பொய் சொல்கிறத பொய்மொழி கொடுஞ்சொல், பொய்யை சொல்லக்கூடிய மொழி அந்த சொல்லே கொடுமையான சொல். நிலம் புடைந்து பெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, அப்படியே பூகம்பமே உழைஞ்சி ரெண்டாக பிளந்தாலுமே நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு சங்க இலக்கியங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சங்க இலக்கியங்கள் நமக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறத இந்த பாடம் வந்து சொல்லுது சரிங்களா. ஸோ நாம் சிந்திக்காமல் பிறர் சொல்லறியும் அறம் மூன்றாம் தரமானது.
நாம் யோசிக்காமல் மற்றவங்க சொல்கிறத நாம் செஞ்சு பண்ணுறோம் இல்லையா, அது தரமானது. மூன்றாம் தரம் சிந்தித்து அறிந்து கொள்வது இரண்டாம் தரமானது. இயல்பாக அறியும் அறமே முதல் தரமானது. உனக்கு எப்படி வரணும், உனக்கு அது உள்ளேருந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. அறமுங்கிறது உனக்கு உள்ளேருந்து வரணும், படித்து வரக்கூடாது, நாம் வந்து சொல்லி செய்யக்கூடாது, நாமளே சிந்தித்து செய்யக்கூடாது, அது இயல்பாக வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இதோட இந்த பாடம் முடியுது. இல்லை, ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்கு. போதி தர்மர் ஏழாம் அறிவு படத்தில் சூர்யா நடிச்சிருப்பார் இல்லையா, போதி தர்மர் பற்றி சொல்லியிருக்காங்க. போதி தர்மர் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ஒரு பல்லவ மன்னர், சிற்றரசர். அவர் ஆறாம் நூற்றாண்டில், கிபி ஆறாம் நூற்றாண்டில் சீனாவுக்கு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம், அந்த வர்மக்கலை, சரிங்களா, இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் அந்த ஒரு தத்துவத்திலேருந்து உருவான் தான் பார்த்திங்கன்னா ஜென் தத்துவம், ஜென் நிலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் இது ஜப்பான், மற்ற தாய்லாந்து, எல்லா நாட்டுக்கும் பரவியது. போதி தர்மர் அவங்க என்ன சொல்லுவாங்க, தாமோ அப்படின்னு சொல்லுவாங்க. தாமோ, அவருக்கு இன்னமும் அங்கே சிலை இருக்குது. இது ரொம்ப லேட்டாக தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். போதி தர்மர் அங்கே சீனாவில் கும்ஃபு கராத்தே அதெல்லாம் கற்றுக்கொடுத்தது யார், ஒரு தமிழர், காஞ்சிபுரத்துலேருந்து போன ஒரு சிற்றரசர். சரிங்களா, ஸோ இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா நாணம் அப்படிங்கிற ஒரு பாடல். தீசோ வேணுகோபாலன், இயக்கமே உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை. பூமி சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, இயங்குதலன்றி உலகில்லை உயர்வில்லை, கடல் அலைகள் போல் பணிகளும் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்ந்திடின் கடலும் இல்லை, பணிகள் ஓய்ந்திடின் உலகமும் இல்லை. தனக்கான பணிகளோ உலகிற்கான பணிகளோ அவை அறம் சார்ந்து வளர வேண்டும். வேலை செய்யறதுல கூட ஒரு அறம் இருக்கணும். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும், தெருப்புழுதி வந்தோடும், கரையான் மண் வீடு கட்டும். அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன், புது கொக்கி பொருத்தினேன். சாளரம்னா ஒன்றும் இல்லை, ஜன்னல். ஜன்னலோட சட்டம் கிட்டம்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி போச்சு, மண் அரிக்குது, அதெல்லாம் சாயம் வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி சாயம் அடித்து புது கொக்கி பொருத்தினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும், கையிலே வாரித்தண்ணீர் சாயக்குவளை, கந்தை துணி கட்டை தூரியை. அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகமில்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலை செய்யலனா நமக்கு உயர்வும் இல்லை, இந்த உலகமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப சிம்பிளானதான், சும்மா படித்து வச்சிங்க. எதுலேருந்து கேட்டிருக்காங்க, கோடை வயல் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கவிதை எழுதியவர் யார், தீசோ வேணுகோபாலன். இவரோட கோடை வயல் அப்படிங்கிறதுலேருந்து இந்த கவிதை தொகுதி இடம்பெற்றிருக்கு. இவர் திருவையாற்றில் பிறந்தவர். மணிப்பால் இன்ஜினியரிங் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா ரொபாட்டிக்ஸ் பேராசிரியராக இருந்திருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கால புதுக்கவிஞர்கள் ஒருவர். இவரோட இன்னொரு கவிதை தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீச்சி விண்ணப்பம். ஸோ இந்த நூல் வழி ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் கண்ணதாசன் எழுதுனது. ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக எழுதியிருப்பார். ஒரு கவிஞன்னா எப்படி இருக்கணும், கவிஞன்னா யார், அவனோட குணம் என்ன. கவிஞனுங்கிறது நீங்கள் வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுதுகிறோ, சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கவிதை எழுதுகிறோன்னு நினச்சிக்கூடாது. ஒரு கவிஞனால் ஒரு மிகப்பெரிய புரட்சியவே உண்டு பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு புரட்சி. ஜல்லிக்கட்டுக்காக நாம் எல்லாம் போராடணும் இல்லையா, அதோட ஆரம்ப புள்ளி என்னென்னா அந்த ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப புள்ளி. அதற்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு ஹிட் ஆணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 பேர் கூடிட்டாங்க, மக்களாக தன்னெளிச்சியாக கொடுந்து. அதுக்கப்புறம் தான் அந்த போராட்டம் மெரினாவில் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. அதற்கு காரணம் ஒரு சாங்கு தான். சரிங்களா, பாய்ஸ்னு ஒரு படம் இருக்கும், சங்கரோட ஒரு படம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களுக்கு எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க. யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நக்ஸலைட்ஸ்க்கு வந்து பாட்டு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ சாங் தானே எழுதுனாங்க. ஒரு சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல், ஒரு பாடகன் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேருந்தே பாரதியாரெல்லாம் அதனால தான் நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கவிஞனை ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் இது. கண்ணதாசன், கவிஞர் கவியரசு கண்ணதாசன் எழுதிய முக்கியமான பாடல். இதை பார்ப்போம். ஸோ இந்த கவிதையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காலக்கணிதம். எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். கவிஞன் என்பவன் யார், அவன் குணம் என்ன, அவன் பணி என்ன. மனம் எனும் வயலில் சொல்லோர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமைகளை களைப்பறித்து தத்துவ நீர்ப்பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன். காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகிறான். காலம் கடந்தும் கவிஞர்களோட பாட்டும் பாடலும் இன்னும் நிலைச்சிருக்கும். இப்போ வரைக்கும் எஸ்பிபியோட பாடல் கேட்காம தூங்காதீங்களே இல்லை, அவர் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு. எம்எஸ்வி,
பார்த்தீங்களா. கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருபடு பொருளை உருபட வைப்பேன், புவியில் நானோர் புகழடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். கவிஞன் யானோர் கால கவிஞன் நான் தான் ஒரு காலக்கணிதன், கருபடு பொருளை உருபட வைப்பேன், கருவான ஒரு பொருளுக்கு உருவத்தை கொடுத்து பாடுவேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம், புவியில் நான் புகழ்பெற்ற ஒரு தெய்வம். பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம், பொன்னை விட விலை மிகுந்த ஒரு செல்வம் என்னோட செல்வம் என்னது? அறிவு. இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை. இந்த நாட்டில் இந்த உலகத்தில் சரி அப்படின்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது என்னோடய தொழில், அதுவே தப்புன்னா முதல்ல எதிர்க்கிறவன் நான் தான். ஆக்கள் அழித்தல் அழித்தல் இது மூன்றும் அவன் யானுமே அறிந்தவை அறிக. ஸோ கடவுளுக்கு தான் ஆக்கள் அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற மூணு தொழில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எனக்கும் இருக்குது. செல்வர் தங்கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பணக்காரங்களுக்கு பரிஞ்சும் பேச மாட்டேன், இதே மாதிரி பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். அரசர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நான் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுந்தேன், பற்றுதல் மிகுந்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயிர் எமர் இல்லம் தட்டுவேன். இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு கொடுப்பேன், இல்லை அப்படின்னா மற்றவங்க வாசலில் போய் கேட்கறது கூட எனக்கு கூச்சம் கிடையாது. வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்புற தேனை ஊர்புற தருவேன். ஸோ வண்டு மாதிரி சுற்றிக்கிட்டே போவேன், எனக்கு வர இந்த இனிமையான மொழிகளை மற்றவங்களுக்கும் நான் வந்து பரிசளிப்பேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதனை சொல்லிட முனைவேன். பண்டோர் கம்பன், கம்பன் பாரதி, பாரதிதாசன் இவங்கள்லாம் சொல்லாதது கூட நான் சொல்லறதுக்கு ட்ரை பண்ணுவேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. சூப்பர் லைனுங்க. நீங்கள் புகழ்ந்துட்டிங்கன்னா எனக்கு கூஸ் பம்பு வராது, அதே மாதிரி என்னை திட்டிங்கனாலும் நான் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேன். வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுகள் தீர்ப்பு. பெரிய கவிஞர்கள் அவங்களோட வாக்கு மூலங்கள் அவங்க எழுதுன அவங்க எழுதுனது மிக பெருசு அப்படின்னு நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறா திருக்கையான் வனவிலங்கல்லன். கல்லாவும் மரமாகவும் காடாகவும் திரிஞ்சிக்கிட்டு எதையும் கண்டுக்காமல் இருக்கிறது நான் ஒன்றும் வனவிலங்கில்லை. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். காலத்துக்கேற்ற மாதிரி என்னென்னா மாற்றிப்பேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிது ஏகுமின் சாலை, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்கிறத என்னோட வேலை. தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். தத்துவம்னா என்னது? இந்த உலகத்தில் தத்துவம் மட்டும்தான் நிலையானது, ஞானம்தான் நிலையானது. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காதீங்க ஏற்றுக்காத போங்க, பேசிக்கிட்டே குறைச்சிக்கிட்டே இருங்க, அதெல்லாம் நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன். உள்வார்த்தை உடம்பு உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நீ திட்டுற திட்டு இல்லை என்னை பற்றி பின்னாடி ஏதாவது பறைஞ்சாலும் அது வந்து என் காது கூட நான் எடுத்துக்க மாட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை மேற்கோளாக சொல்லுவாங்க, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம். மீனிங்லாம் தேவையில்லை, படித்து பார்த்தீங்கனாவே உங்களுக்கு புரியும். ரொம்ப அழகாக சூப்பராக எழுதியிருப்பார் கண்ணதாசன், சரிங்களா. ஸோ கண்ணதாசனோட இயற்பெயர் உங்களுக்கு தெரியும், முத்தையா. இவர் எங்கே பிறந்திருக்கார்? சிறுகூடல்பட்டி, சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். இவரோட பெற்றோர் பேர் சாத்தப்பன் விஷாலாட்சி. 1949 கலங்காதிருமணமே என்ற பாடலை எழுதி திரைத்துறையில் நுழைஞ்சிருக்கார், சரிங்களா. ஸோ திரைப்படத்துறையிலும் சரி இலக்கிய உலகிலும் சரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை யார்? கண்ணதாசன். ஸோ திரைப்பட வாயில்கள் அவரோட திரைப்படத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மெய்யிலை மக்களிடம் கொண்டு சேர்த்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை கொடுத்துட்டு யாருன்னு கேட்பாங்க. திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யிலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர், சரிங்களா. சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார். சேரமான் காதலி, பிசிராந்தையார், சரிங்களா, ஆட்டனத்தி ஆதிமந்தி, பழைய புத்தகத்தில் இவரை பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்கும். தமிழக அரசின் கடைசி அரசவை கவிஞர் இவர், தமிழக அரசின் கடைசி அரசவை கவிஞர், சரிங்களா. ஸோ கவிதைகளை ஒப்பிட்டு கருத்துரைக்குன்னு சொல்லி ரெண்டு கவிதை கொடுத்துருக்காங்க, ரெண்டையுமே படிச்சு வச்சுங்க. நதி பிழையன்று நறும் புலனின்மை அன்றே, பதியின் பிழையன்று பயந்த நம்மை பிறந்தான், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை. இதற்கென்ன வெகுண்டதன் கம்பன், ஒன்றை சொல்லி குத்தம் இல்லை, யாரை சொல்லி குத்தம், விதி செஞ்ச குத்தம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ விதியின் பிழை,
இதையே கண்ணதாசன் அழகாக எழுதியிருப்பார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. ஒரு ஃபேமஸான ஒரு காமெடி இருக்கும், ஆக்சுவலாக ஃபேமஸான சாங் இது. மாமா வற்றாத நதியெல்லாம் கடலை பார்த்து ஆறுதலை, அந்த நதியே வற்றி போச்சுன்னா அப்படின்னு சொல்லி செந்தில் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல்கிட்ட காமெடி பண்ணி சொல்லிகிட்டு இருப்பார். ஒரு பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பார். அந்த பாட்டில் வந்த லைனு தான் அது, சரிங்களா? ரொம்ப அழகானது. ஆனால் அது ரெண்டையும் படித்து வச்சிங்க, இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம் கேள்விகளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்து இந்த பகுதியில் நம்ம பார்க்க போது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடக வடிவில் இருக்கும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு இதுக்கு தேவையா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. எக்ஸாமுக்கு இதுலேருந்தெல்லாம் கேள்விகள் வராது, சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க. ராமானுஜர் இருப்பார் இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஆளுமை இந்து மதத்தில். அவர் என்ன பண்ணுவார், அவர் கூட இருக்கிற ஒருத்தரை கூட்டிக்கிட்டு ஒரு மந்திரத்தை கேட்கறதுக்கோசரம் போவார். அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார், இந்த மந்திரம் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு பேர் அடைய வழிவகை செய்யும், உனக்கு பெரிய நன்மைகளை தரும், ஆனால் இதை யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது, சொன்னேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கண்டிஷனோட அந்த மந்திரத்தை ராமானுஜர்கிட்ட சொல்லுவார். ராமானுஜர் என்ன பண்ணி விடுவார், அதை கேட்டுக்கிட்டு வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு முன்னாடி நின்று அந்த மேலே மண்டபத்தில் ஏறி மக்கள்லாம் வர சொல்லி அப்படியே ஓப்பனாக சொல்லிவிடுவார். உடனே அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரில்ல அந்த சாமி கூப்பிட்டு, யோ என்னையா நீ, உனக்கு வந்து என்ன சொல்லி தான் அனுப்பினேன், இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது, நீ தான் வந்து வச்சுக்கணும்னு சொன்ன இல்லையா, இப்போ தான் உனக்கு நன்மை கிடைக்கும், எதுக்கு இப்படி பண்ணுங்கிறப்ப நாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்மை கிடைக்கும்னா அது எல்லாத்துக்கும் தானே கிடைக்கணும், நாமளே வச்சுக்கிட்டா எந்த அளவில் நாயம் அப்படின்னு கேட்டோன்னா அவர் கொஞ்சம் குச்சமாக போயிடும், ஆமாம் நீ சென்னது சரிங்கிற மாதிரி இந்த நாடகம் போகும். ஸோ இதில் நமக்கு தேர்வின் அடிப்படையில் எதுவும் வராது. ஆனால் இது முக்கியம் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகப்பூ, ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சிப்பூ, தலைமுறைக்கு ஒரு மட்டுமே மலர்வது மூங்கில், மூங்கில் அரிசி, மூங்கில் பூ இருக்கும் அதுக்குள்ளே மூங்கில் அரிசி வரும். ஸோ இதை இது வந்து பார்த்திங்கன்னா பெக்குலியரான ஒன்று, இதுலேருந்து கேள்வி வரும். செண்பகப்பூ டெய்லி வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்ம கமலம், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குறிஞ்சிப்பூ, தலைமுறைக்கு ஒரு மட்டுமே மலர்வது மூங்கில். தலைமுறைக்குன்னா என்னது, கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் மலர்வது மூங்கில் பூ. ஸோ இதில் வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சரிங்களா? இங்கே ஒன்று இருக்குது, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரான்மலை பரம்பு மலை பற்றி, பரம்பு நாடே எதில் வருது, புறநானூற்று வருது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த 8வது இயல் வந்து முடியுது, ரொம்ப சின்ன இயல் தான். அந்த ஃபஸ்ட்டு பாடம் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் பெரிய அளவுக்கு போகும், அதற்கப்புறம் வரதெல்லாம் சின்னது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு பேக் கொடுத்துருப்பாங்களா அதுவும் நம்ம பார்த்துருவோம். ஸோ மேன்மை தரும் எது, இம்மைக்கு மறுமை ஆமெனில், அதாவது கைமாறு கருதாமல் அறம் செய்வது உங்களுக்கு என்ன தரும், மேன்மை தரும். வீட்டை துடைத்து சாயம் மடித்தல், காலம் மாறுவது, வீட்டை துடைப்பது, வண்ணம் பூசுவது, ஆக்சுவலாக அது என்னது, இந்த அந்த பாடலே அதை பற்றி சொல்லும், அறப்பணியை பற்றி சொல்லும், ஆனால் காலம் மாறுவது நம் புத்திசாலித்தனமாக போட்டுருவோம், இப்படி போடக்கூடாது, இதுதான் போடணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேள்வியாக வரும். உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் யார், அதியன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பார், பெருஞ்சாத்தன் சொல்லியிருப்பார். காலக்கணிதம் இடம் கவிதையில் இடம்பெற்றது, இது ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் புக்கிலேருந்து எடுத்திருப்பாங்க. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, இதான் ரைட்டு. அதே தான் திருப்பி போட்டிருப்பாங்க. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் எது, அகவற்பா. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே பாடல் தான், மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாரும் குருவி, நானற்காடன், விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும், புது கவிதைகள் இதெல்லாம், புதுவை தமிழ் நெஞ்சன். ஸோ மரபு தொடருக்கான பொருளறிந்து தொடரில் எழுதுக, மணக்கோட்டை. மணக்கோட்டைன்னா என்ன, நாம்பளாக ஒன்று நினச்சிக்கிட்டு கோட்டை கட்டுறது. தீபாவளிக்கு 10,000 ரூபாய்க்கு சேரீ எடுக்கலான்னு மணக்கோட்டை கட்டி வச்சுருந்தேன், போனஸும் நம்ம விடலை.
இடிஞ்சு போச்சு, இந்த வருஷம் போட மாட்டான்றாங்க, மனக்கோட்டை இடிஞ்சிருச்சு, கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அள்ளி இறைத்தல், அவன் அள்ளி இறைக்கிறான்பா பொய்களையோ காசையோ. ஆற போடு, இன்றைக்கி ஆற போட்டுரு, நாளைக்கு பேசு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை தான். ஸோ வள்ளலார் பாடிய ஒரு பாடல் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். வள்ளலார் பாடினாரேன்னு தெரியாத மாதிரி வச்சுருப்பாங்க. கோடையிலே இலப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிதருவே தருநிழலே நிழல் கந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மன மலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே, ஆடையிலே இணைமணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே. இந்த பாடலுக்கூட மீனிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க, சும்மா இதை கொடுத்துட்டு இதை ஆர் கொடுத்து வந்து இது பண்ணாங்கன்னு கேட்பாங்க, சரிங்களா, நயத்துக்கு தான் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாடல் தான் நம்ம விட்டுட்டு போகிறதா எடுப்பாங்க, சரிங்களா. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரியும் முக்கியம். கானடை, கான் அடை காட்டை சேர், கான் கானை அடை, கான் நடை காட்டுக்கு நடந்து போகுதல், கால்நடைன்னு அந்த காலால் நடத்துதல். ஸோ வருந்தாமரை, வருகின்ற தாமரை, வருந்தும் தாமரை, வருந்தா மறை, அப்படி பிரிக்கலாம். நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியணும். ஸோ கானடை கொடுத்துட்டாங்களா, வருந்தாமரை, வருந் தாமரை, வருகின்ற தாமரை, சரிங்களா. அடுத்து வருந்தா மறை, மறைனா மானு, மானு வருத்தப்படாத மான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பல கை ஒளி, பல பலகை ஒளின்னு படிக்கலாம், அல்லது பல ப்ளஸ் கை ப்ளஸ் ஒளின்னு படிக்கலாம். பின்னாக்கு, புண்ணாக்கு தான் பின்னாக்குன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லலாம். பின்னாக்கு, நாக்குனா அது டங்கு, பின்னாடி நாக்கு, பின்னாக்கு பற்றி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பிரித்து பொருள் கூறலாம். ஸோ கலைச்சொல் அறிவும், பிலீஃப் நம்பிக்கை, அவனை பிலீஃப். ரினையன்ஸ் மறுமலர்ச்சி, ஃபிலாசபர் மெய்யியலாளர், ஃபிலாசபி தத்துவம். ரிவைலைசேஷம் மீட்டுருவாக்கம், ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் மீனிங் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இது ரெண்டையும் எழுதி வச்சிங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் அறமும் அரசியலும், எழுதியவர் மு வரதராசனார், மூவா. அபிக்கவிதைகள் அபி, எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி, சரிங்களா. இதோட வந்து பார்த்திங்கன்னா இயல் எட்டு முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற இயல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இயல், சரிங்களா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.